தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களை குறிவைக்கும் ஒரு கும்பல் பயோடீசல் என ஏமாற்றி கலப்பட டீசலை அவர்களுக்கு விற்று வருவதாக புகார்கள் இருந்து வரும் நிலையில் துறைமுக சாலை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மினி லாரியில் கடத்தப்பட்ட 11,800 லிட்டர் கலப்பட டீசலை பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என தெரிவித்த போலீசார் லாரியை ஓட்டிச் சென்ற சிவசக்தி என்பவரை கைது செய்து இதில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என விசாரித்து வருகின்றனர்.